Hi friends, welcome back to my channel. மிட்டு வேரின் ரெசிபிஸ் தமிழ். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அவரைக்காய் வெந்தய குழம்பு. நமக்கு வந்து வெந்தயம் ரொம்பவே நல்லது. இதை வந்து நாம் பொன்னிறமாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், வானல் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயத்தையும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு பல்லு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பவுடர். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நாம் இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்ய தேவையான அளவுக்கு பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்லையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நாம் எப்போதும் போல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கலந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி வதங்கியிருக்கு. இதில் நாம் காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவையை சேர்த்துக்கலாம். அவரைக்காய், உருளைக்கிழங்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதுவும் இந்த மசாலாவில் நல்லா வதங்கி வர மாதிரி நாம் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதில் உப்பு காரம் பார்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வேகிற வரைக்கும் நாம் இதை மூடி போட்டு விட்டுடலாம். இது ரெண்டு நிமிஷம் வேகட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நாம் இதை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த புளியை சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த புளி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்காக நாம் திரும்பவும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விடலாம். கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த புளியோடு சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்து நமக்கு குழம்பு ரெடியாகிருக்கு. இப்போ தான் நாம் வந்து இந்த வெந்தயம் வந்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நாம் சேர்த்துக்கலாம். இதை வந்து முன்னாடியே சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து வறுத்து தான் வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா குழம்பு ரெடியானதுக்கப்புறமா தான் இதை நாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த வறுத்த வெந்தயமும் கடுகும் சேர்க்கும் போது இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ஸ்மெல்லு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி கார குழம்பு செய்யும் போது செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இதே சூடாக சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கார குழம்புல வெந்தய பவுடர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.